So good evening to all. Today we want to see grammar part la part 106. 105 varaiku yerkanave paathirukom. And now the topic is auxiliaries and the modals. Namakku vande actually students may confuse with this auxiliaries and the modals. Verb la auxiliaries appadina enna edella auxiliary edella modal verb not model. மாடல் எதெல்லாம் மாடல் வெர்போ எதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கறத இந்த டாபிக்ல பாக்குறோம். வாட் இஸ் கிவன் இஸ் த வெர்ப் ஆஸ் இஸ் வாஸ் ஆர் வேர். இது எல்லாமே பி வெர்ப். இங்க ஏற்கனவே கொடுத்துருக்கு. வி கால் இட் அஸ் பி வெர்ப். பி வெர்ப் அப்படிங்கறது ஆஸ் இஸ் வாஸ் ஆர் வேர். இந்த அஞ்சுமே நம்ம பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடியது have, has, had. Then do, does, did. Have, has, ரெண்டுமே present tense and had என்பது past tense. Do, does, present tense. Did அப்படிங்கிறது past tense. அதே மாதிரி am, is, are. இந்த மூணுமே present tense. Then was, were, past tense. இந்த be verb, then have, has, had, then do, does, did. இந்த குரூப் ஆஃப் வெர்ப்ஸ் வி கால் இட் அஸ் ஆக்சிலரி வெர்ப். வி கால் இட் அஸ் ஆக்சிலரி ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த வேர்ட் ஆக்சிலரி மீன்ஸ் ஹெல்பிங் ஹெல்பிங் வெர்ப். ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங் அர்த்தம். ஸோ ஆல் தீஸ் ஆர் கால் ஹெல்பிங் வெர்ப் ஆக்சிலரிஸ் ஆக்சிலரி வெர்ப். Here it is given, when used with ordinary verb to make tenses. Ordinary verb அப்படிங்கிறப்ப main verb அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் ரைட் அப்படின்னு இது வந்து மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்போட இந்த இது இதில் வரக்கூடிய வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ வி கெட் அ சப்போஸ் இந்த இடத்துல டு மே டென்ஸ். டென்ஸ் அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் கண்டினியூஸ் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது. இப்போ இந்த இது வந்து நம்ம கண்டினியூஸாக மாற்றோம் அப்படின்னா நம்ம இதை ஐடென்டிட்டி போட்டுட்டு இந்த பி வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த பி வேர்ப்ல ஏதாவது ஒன்று இருக்கலாம். இங்கே ஆம் போட்டோம்னா ஐ ஆம் ரைட்டிங், இஸ் போட்டோம்னா ஹி இஸ் ரைட்டிங். அப்போ யூ ஆர் கெட்டிங் த டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பாசிவ் ஃபார்ம். பாசிவ் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ சப்போஸ் இங்கே வாஸ் இருக்கு. இந்த வாஸ் அப்படிங்கிறத யூ ஆர் ரைட்டிங் ஹியர் யூர் அது சேம் ரைட்டிங்ல ஹியர் இட் இஸ் யுவர் ரிட்டன். இட் வாஸ் ஹி வாஸ் த லெட்டர் வாஸ் ரிட்டன் ஆர் த லெட்டர் வாஸ் டெலிவர்ட். ஹியர் யூ ரைட் டெலிவர்ட். ஸோ இது வந்து பாசிவ் ஃபார்ம். ஸோ இந்த பி வெர்போ அல்லது திஸ் ஒன்னோ இது இதுவோ அல்லது அந்த ஆர்டினரி வெர்போட கம்பைன் பண்ணி வர்றப்ப யூ ஆர் கெட்டிங் டென்சஸ் ஆர் பாசிவ் ஃபார்ம்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ ஆரண்ட் யூ ரீசன்டி பேரண்ட் யூ இந்த மாதிரி வர்றதுல நம்ம கொஸ்டின் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் டைம் இப்போ சொன்னது கூட நெகட்டிவ் தான் ரீசன்டி அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். கொஸ்டின் ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா ஹாவ் யூ கான் ஹாவ் யூ கான் டு ஸ்கூல் ஆர் டிட் யூ ஃபினிஷ் த வொர்க் டிட் யூ ஃபினிஷ் த வொர்க் இதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஃபார்மில் வரும். ஸோ இந்த வொர்க் எல்லாம் வி கேன் யூஸ் இட் அஸ் பாசிவ் ஃபார்ம் டென்சஸ் கொஸ்டின் ஆர் நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த டைப் ஆக்சுவலிமே நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்சுவலரி வொர்க் ஆர் ஆக்சுவலரி ஆர் ஹெல்பிங் வொர்க். Now you come to the second topic. The verbs can, could, may, might, then will, would, shall, should, must and are. In the group of verbs, we call it as modal. Modal. Or modal verb. Modal is another modal verb. What is the modal verb? Can, could, may, might, shall, should, will, would, must and are. இதெல்லாமே மாடல் வெர்ப்.
இதெல்லாம் நமக்கு வந்து ஆக்சிலரி வெர்ப். இங்க மாடல் வெர்ப்ல இட் இஸ் கிவன் தே ஆர் யூஸ்டு பிஃபோர் ஆர்டினரி வெர்ப், மெயின் வெர்போட யூஸ் பண்றோம். இங்க நம்ம சப்போஸ் இப்படின்னா கேன் மே ஐ கம் சொல்லணும்னா இது நம்ம என்ன சொல்லுவோம், மே கம். கம் அப்படிங்கிறது மெயின் வெர்ப், அந்த மெயின் வெர்ப் கூட இந்த மாடல் வெர்ப் வி ஆர் யூசிங். ஸோ தே ஆர் யூஸ்டு பிஃபோர் ஆர்டினரி வெர்ப் டு எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன். நான் உள்ள வரலாமா, மே ஐ கம் இன் அப்படிங்கிறப்போ வி ஸ்டார்ட் வித் மே. ஆர் பாசிபிலிட்டி கேன் ஐ டூ திஸ் வொர்க், இது பாசிபிலிட்டி. ஆர் சர்டனிட்டி டெஃபினெட்லி ஐ வில் டூ த வொர்க். அப்போ இந்த வில்ங்கிறது போட்டு நம்ம சர்டனிட்டியை நம்ம கொண்டு வரும். ஆர் நெசசிட்டி, இந்த இதுக்கு எல்லாமே நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். இது நம்ம பார்க்கக்கூடியது மாடல் வொர்க்னா என்ன, அதனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சிலரி வொர்க் மீன்ஸ் இந்த வி வொர்க் கம்ப்ளீட்டா then have, has, had, then do, that, they. இது கம்ப்ளீட்டா ஆக்சிலரி வொர்க். தென் மாடல் வொர்க் மீன்ஸ் கேன் புட், மே மை, வில் புட், ஷால் டு, பட் அண்ட் ஆர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் டிஃபெக்டிவ் வொர்க். இந்த மாடல் வொர்க்கை டிஃபெக்டிவ் வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா இதில் வந்து இந்த டூ நோ எஸ் இந்த வித் தேர்ட் பர்சன் சிங்குலர். நம்ம யூஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் வந்தால் வெர்போட எஸ்டேட் வரும். சப்போஸ் கம் அப்படின்னு வருது, அப்போ நம்ம வெர்போட எஸ்டேட் வரும். பட் இந்த மாடல் வெர்ப்ல இந்த இடத்துல நம்ம எஸ்டேட் எழுத முடியாது. ஸோ இதனுடைய நேச்சர் ஒன் ஆஃப் த நேச்சர் எஸ்டேட் கூடாது. அடுத்து வந்தது ஸ்லோ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுத முடியாது. இன்ஃபினிட்டியில என்ன டூ போட்டு எழுதும், டூ போட்டு எழுதுறப்போ டூ ஜி, திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம். பட் இங்க டூ கேன் அப்படின்னு எழுத முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி ஃபார்ம் கிடையாது. சிங்கிளர் ரோபோட், சிங்கிளர் பர்சனாக வந்துன்னா ரோபோட எஸ்டேட்ட முடியாது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் நோ ஐஎன்ஜி ஃபார்ம். இது உள்ள ஜெரண்ட்ல நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுத முடியாது. ஸோ கெட் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், கெட்டிங். கம் அப்படின்னா கமிங். இங்கிலீஷு கேன் கேன் கூட நம்ம ஐஎன்ஜி போட்டு எழுத முடியாது. இது வந்து ஒரு ராங் வே. ஸோ இதுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இல்லை, தென் ஐஎன்ஜி ஃபார்ம் கிடையாது. சிங்கிளர் ஓப்பன், சிங்கிளர் பர்சன் வந்திருந்தா தேர்ட் பர்சனோட வேர்போட எஸ்டேட் இல்லையா, அந்த மாடலும் நம்ம இதில் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் டாபிக் வி ஆர் சீன் அபவுட் ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மாடல் வேர்ப். தேங்க்யூ.